ஒரு ரயில் வேகமாக போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதில் ஒரு ஆள் ஏறினார். தலையில் ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார். மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வரார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான், தரையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான். அதனால் ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ணுற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ணுற நாம் மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளம் கபடம் இல்லாமல் வாழலாம். இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல் ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமாக இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயிலில் வந்து உட்காந்தான். கூடை தலையில் இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான். இப்போ என்ன, நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னார் இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ளே தான் உட்காந்துருக்குறான் அப்படின்னார் இவர். ஒரு பெரிய நினைவு மண்டபம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆகியிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்த தேடி வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க. அங்கேருந்த உண்டியெல்லாம் நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க. பணம் கிடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சிட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பித்தான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா நமக்குள்ளே தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நமக்குள்ளே சமரசமாக இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்கிற அப்படின்னார் அப்பா. சரி நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதையை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதையை ஒரு சாலை ஓரமாக புதைச்சான்.
கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிட்டது. நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. வர வர கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டது. உண்டியலில் பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான். பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது. எப்படிடா இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரித்தார். அப்பா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். நீங்கள் கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னான் பையன். அது எப்படிடான்னு விசாரித்தார். அப்பா நீங்கள் ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில் அந்த கழுதை செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன். அந்த கழுதையை இந்த இடத்துல போதைச்சேன். கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன். மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போடச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ, ஏற்கனவே நம்ம ஊரில் நாம் கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம். மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் அப்பா. முட்டாள் ஜனங்களை நினச்சி அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரித்தாங்களாம். மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான். ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது வழக்கம். ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உட்காந்தேன். உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி என் மேஜையில் வச்சுருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசாக வேறு ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா. சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து, அது எப்படிறாது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவாக என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டடம். நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது. நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திரிச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா. அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான். என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க புலருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா. ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில்லு அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க புலருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில பத்திரமா வச்சுக்கிட்டு, பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான்.
நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா, அவரு பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில பின்புறமா உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையே ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேல உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான். கூட்டத்துல திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது, அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்க நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமா போட்டுது, தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேல பொறாம போல இருக்கு, அதனாலதான் காணாம போட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு. கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுத மேல உட்கார்ந்துருக்கிறானே, அது மாதிரிதான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேல உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா? என்ன நடக்குதுங்கிறதே புரியறது இல்லை. அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாம பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுத்தி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்க கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவரு. அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னு இவன். ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள். நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறது இல்லை. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? நாலு பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. அதனால அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனோட மோசம் அடுத்தவங்கிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்பை வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில், சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன், அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு. ஆனால் அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறி கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான்.
இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார், ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது, அதில் ஒவ்வொருத்தரையாக இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார், காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாராம். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு, அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திருச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானான். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காடுறான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி விடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்ட ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓட அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி, முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. அடுத்து விட்டம்மா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு
கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைகிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்கு. ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை, அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிபோக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்குறவன், ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா. குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணிச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான். கீழே நின்றுட்டு இருந்தவன், என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினேன், என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா. குதிரையில் இருந்தவன் இவன் மெதுவாக வாயை திறந்து, அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா? குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அது ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிபோக்கன் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். செருப்பையும் குடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு, என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன், ஐயா உங்கள் குடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா, அவன் கேட்டான், உன்னால் முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர். ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான். கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்கிறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான். பணத்தை காணும், 10 ரூபாயை சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான்.
காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம். அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்குறான். இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அவன். சரி அதுக்கே இவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கள் காய்கறின்னு. வழக்கம் போல் கேட்டாங்க, இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானா, இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம். போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழறேன்னா. என்னடா சொல்கிறேன்னார். கிட்ட வாங்க சொல்கிறேன்னா. இந்த மணி பர்ஸை வேறு ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா. நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது, இவன் பைய தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம்,
அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சா அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானோ. இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில இருந்து கடவுள் குரல் கேக்குது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி, அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கையிலயும் பைய இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏப்பா, உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவன் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 100,000 ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 100,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை, அதுக்காக என்ன பண்ணா பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க, இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே, ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 100,000 ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 100,000 ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானைப்பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்ரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே யானையை கொண்டுட்டு போனான், அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான், அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானைப்பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்குறான், பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்போ யானைப்பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு.
இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்போ மூணு பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் ஏன் மடியில் இருக்கிற 5000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவு தான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க இங்கே ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவர், ஐயையோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்று கொண்டு வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயையோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்ப கொஞ்சம் முன்னால வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்கறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்கறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமா இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுறோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு ஒரு பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.